திருவற்றியூர், வண்ணாரப்பேட்டை, தண்டையார்பேட்டை, காசிமேடு, வியாசர்பாடி அடங்கிய வடசென்னை. மெட்ரோ ரயில் பணி சென்னை நகரம் முழுவதும் நடந்து வருகிறது. தென்சென்னை, மத்திய சென்னையில் மெட்ரோ ரயில் பணி நடக்கும் பொழுது 100% சாலைகள் சீரமைக்கப்பட்டு மெட்ரோ ரயில் பணி நடந்து முடிந்தது. ஆனால் வடசென்னையில் மெட்ரோ ரயில் பணி தொடங்கிய நாளில் இருந்து இன்று வரை சாலைகள் மிகவும் மோசமான நிலையில்தான் இருந்து வருகின்றது. குண்டும் குடியுமான சாலைகள் ஒரு புறமும், மறுபுறத்தில் தொடர்ந்து மெட்ரோ ரயில் பணியும் சிறப்பாக நடந்து வருகிறது. வடசென்னை பகுதியில் யார்பேட்டை தொடங்கி திருவற்றியூர் டோல்கேட், எர்ணாவூர் மேம்பாலம் வரை எந்த அரசாங்க அதிகாரிகளும் கண்டுகொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இதற்கு முழு காரணம், தென்சென்னை, மத்திய சென்னை சாலைகளை முழுவதும் பொதுமக்களுடன் சேர்ந்து கவர்னர், முதலமைச்சர், துணை முதல்வர், தலைமை நீதிபதிகள், நீதியரசர்கள், தலைமை செயலாளர், IAS, IPS அதிகாரிகள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைத்து உயர் அதிகாரிகளும் பயன்படுத்துகின்றனர். ஆனால் வடசென்னை பகுதி எப்பொழுதும் பாவப்பட்ட பகுதிதான் என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஓர் உயிர் பலியானதற்கு பிறகு கட்டவுட் பேனர்கள் வைப்பதை தடுத்து நிறுத்திய நீதிபதிகள், நீதியரசர்கள் வடசென்னை மெட்ரோ ரயில் பணிக்கு நடக்கும் சாலைகள், குண்டும் குழியுமான சாலைகள் ஒரு புறமும், மெட்ரோ ரயில் பணி நடந்து வருகின்ற சுவர்கள் முழுவதும் நோட்டீஸ் போட்டுகிற கலாச்சாரம் ஒரு புறமும் நடந்து வருவதை அரசாங்கமும் அதிகாரிகளும் உடனடியாக தடுத்து நிறுத்திட வேண்டும் என்று வடசென்னை பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குயிக்லைன் நியூஸ் செய்திகளுக்காக பாஷாவுடன் சகுந்தலாமணாளன்.